வணக்கம் நேயர்களே, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, அதை பற்றி கூறினால் போற்றுவோம் பாரு என்ற வாசகத்திற்கு சொந்தக்காரரான பூசாத்தா, அதாவது குடிகார சங்க தலைவர் கட்டிங் கணேசனை அவர்களை தான் இன்று நாம் சிறப்பு விருந்தினராக பார்க்க இருக்கிறோம். வாங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். இவரை நாம் பார்க்க வேண்டுமென்றால் தண்ணீரிலும் தண்ணீரிலும் தான் இவரை நாம் காண முடியும். இப்போது இதோ உங்களது கட்டிங் கணேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பழைய பாத்திரம் யூடியூப் சேனல் வச்சு நான் நடத்துகிறேன் சார். எதுக்குப்பா என்னை வழிமறிக்கிற? உங்கள் ரசிகர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நான் பார்க்கணுன்னா தண்ணியிலையும் தண்ணீரிலும் தான் அவர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. காரணம் அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணியை குளிச்சாமனா போதை ஏறும், இந்த தண்ணியில் குளித்தா போதை இறங்கிடும். இல்லை, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்தமாரி பொறுப்பே இல்லாமல் கேவலமாக இந்த குளத்து தேவையா அப்படின்னு நான் கேட்கல. மக்கள் கேட்குறாங்க, குடிப்பதனால நன்மையா தீமையான்னு மக்கள்கிட்டையும் உங்களுடைய ரசிகர்கள் சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரோ பேசட்டும்பா, குடிக்கிறதால தீமை கிடையாது, நன்மை தான். அது ஏன்னு நீ கேட்கலாம். ஏன், ஒரு லிட்டரு பெட்ரோல் இன்னைக்கு 103 ரூபா விற்கிது. நான் ஒரு கட்டிங்கை போட்டால் 60 கிலோமீட்ரு நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவேன். இப்போ கட்டிங் எவ்வளோ சார்? கட்டிங்கு 62 ரூபா தான். அரசாங்கத்து விலையே 62 ரூபா தான். அது போட்டால் 60 கிலோமீட்ரு போயிட்டு வந்துடுவேன். இதே நான் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 60 கிலோமீட்ரு போகதான் முடியும், திருப்பி வந்து சேர முடியாது. இதனால் எனக்கு 40 ரூபா பணத்துக்கு மிச்சம், 60 கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டரும் எனக்கு கிடைக்குது. நன்மை தான். ஓ சார் சார், அசிங்கமாக தள்ளாடி தள்ளாடி போகிறீங்களே, ரொம்ப அசிங்கமாக தெரியுங்களா சார்? நாங்கள் தள்ளாடி தள்ளாடி போகிறதால தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டு தலை தூக்கி நிற்கிது. நாங்களும் நானும் என் தொண்டர்களும் 1 மாதம் குடிக்கிறத நிறுத்திட்டு போனால் இந்த கவர்மெண்ட்டு காஞ்சிடும். அப்போ வருமானம் வராதுன்றீங்களா? அது உண்மை, அது வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச உண்மை. அது இது யாராலும் மறுக்க முடியாது. அதனால் பொதுமக்கள் யாரும் நாங்கள் குடிச்சிட்டு ஆடுறோம், அதை தவிர்த்து படுத்து கிடக்கிறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு குல தெய்வம் மாதிரி. நம்ம இதுக்கு மேலாவது எங்களை குடிகாரன் தள்ளாடிக்கிட்டு போகிறான், வாதி எடுத்துகிட்டு கிடக்கிறான்னு தயவு செய்து பேசக்கூடாது அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் மூலம் நான் மிக தாழ்ந்தபடி உங்களுக்கு தெரிவித்து வைக்கிறேன்.